அண்ணா, அப்ப நாளையில இருந்து நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணுமா? இதுல இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாதாண்ணா. மூணா, இந்த பண்டி தான் புதுசா வீடு கட்டிட்டான்ல, இருந்தாலும் அவனோட வீட்டுக்கு போகாம எதுக்காக இப்படி லில்லி வீட்லயே ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கான்? இங்க பாத்தியா, எப்ப பார்த்தாலும் இங்க தான் ஒரு பெரிய மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. டே சிண்டு, நம்ம ஸ்கூலுக்கு போகணுங்கிறக்காக தானே நம்ம அம்மா நம்மளை இங்க அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. நம்ம வீட்டு வேலை முடியற வரைக்கும் இங்கேயே இருந்து ஸ்கூலுக்கு போகலாம். கரெக்டா போடுவீங்களா? நீ பேசாத சிண்டு, நீயும் உன்னோட தங்கச்சியும் அடிக்கிற கூத்து இருக்கே. ஓ மை காட், எங்களால டாலரேட் பண்ணிக்கவே முடியல. ஸ்டாப் இட் மோனா, நாங்க பேசாம இருக்க கூடாதுன்னு நீ கண்டிஷன் போடுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. நாங்க கண்டிப்பா அப்படிதான் பேசுவோம். ரொம்ப கரெக்டா சொன்ன லில்லி, இவங்களுக்கு படிக்கணும்னு அக்கறை இருந்தா வீட்டுக்குள்ள போய் படிப்பாங்க, இந்த மாதிரி வாசல்ல உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பாத்தியா லிசா, அவங்க எப்படி சொல்றாங்கன்னு? இதுக்கு நீ எதுவுமே பண்ண போறது இல்லையா? மோனா, நீ டென்ஷன் ஆகாத, இந்த ப்ராப்ளமுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கொஞ்ச நேரம் பொறுமையா வெயிட் பண்ணி பாரு. எங்க போறாங்க இந்த அக்கா? பின்னாடி போயிட்டு வர்றாங்க, என்ன எடுத்துட்டு வர்றாங்க? தயவு செஞ்சு சொல்லு லிசா, எதுக்காக பின்னாடி போன? இப்ப என்ன பண்ண போற? இங்க பாத்தியா, நம்மளுடைய கராஜ்ல இருந்து நிறைய பிரிக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம வீட்டுக்கும் பண்டி வீட்டுக்கும் இடையில ஒரு பெரிய வால் கட்ட போறேன். இந்த பண்டியோட கேங் நம்மள டிஸ்டர்ப் பண்றத நிறுத்த போறதே இல்ல. அவங்க பேசுறதெல்லாம் நமக்கு கேட்க கூடாதுன்னா இடையில ஒரு பெரிய வால் கட்டணும். அக்கா, இத்தனை செங்கல் எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? வீடு கட்ட போறீங்களா? இவ்வளவு அழகான வீடு இருக்கும்போது நாங்க எதுக்கு வீடு கட்ட போறோம்? பண்டி வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய வால் கட்ட போறோம். அப்பதான் உங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே சுத்தமா இருக்காது. என்னது, அவங்க அம்மா அப்பா கிட்ட கூட பெர்மிஷன் கேட்காம இவங்க பாட்டுக்கு அப்படியே செவரு கட்ட போறாங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு. பண்டி, அவங்கள பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. அவங்க அம்மா அப்பா கிட்ட பெர்மிஷனும் கேட்க மாட்டாங்க. அவங்க அம்மா அப்பா வேண்டாம்னு சொன்னாலும் அதையும் இவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். அவங்க என்ன பண்ணணும் நினைக்கிறாங்களோ அதையே பண்ணட்டும். மோனா, அவங்க பேசுறத வேடிக்கை பார்க்காம நம்ம ஃபாஸ்டா இந்த வாலை கட்டி முடிக்கலாம். அப்பதான் இவங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் சுத்தமா இருக்காது. இந்த மாதிரி ஒரு பெரிய வால் கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் இவங்க என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, இவங்களால நம்மள டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. மோனாலிசா, நீங்க வைக்கிற செவரு ஸ்ட்ரைட்டா வரணும்னா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஸ்ட்ரைட்டா ஏதாவது ஒரு பொருள் எடுத்து பக்கத்துல வெச்சுக்கோங்கப்பா. உன்னுடைய டார்ச்சர் தாங்க முடியாம தான் நாங்க இந்த செவரியே கட்டறோம். நாங்க எப்படி செவரு கட்டணும் நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? நீ பேசாம இருந்தாலே போதும் பண்டி. சொன்னா கேட்காம பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி பண்ணீங்கன்னா செவரு கோணையா வரும், அதுக்கப்புறம் கடைசியா வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. பண்டி, இவங்க உண்மையாவே பயங்கர வேகமா கட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்கன்னு நினைச்சேன் பண்டி. செவரு எவ்வளவு பெருசு வந்துருச்சுன்னு பாத்தியா? மோனாலிசா, பாவம் பாவங்க அம்மா வந்து பார்த்தாங்கன்னா ஷாக் ஆயிடுவாங்க. தயவு செஞ்சு அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கட்டுங்க, அவங்களுக்கு கோபம் வந்துட போகுது. கமோன் நான்சி, நீ எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாத. எங்க மாமா எப்படி சமாளிக்கணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியே அவங்க திட்டினாலும் அதை நாங்க வாங்கிக்குவோம். ஓகே, உங்க டார்ச்சரை விட அது கம்மி தான். மோனா, கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணு மோனா. நம்ம மாம் வர்றக்குள்ள இந்த வாலை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லாட்டி அவங்க நம்மள ஸ்டாப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. லிசா, நான் ஏற்கனவே எவ்வளவு ஃபாஸ்டா கட்ட முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேல ஃபாஸ்டா பண்ணினா வால் உடஞ்சாலும் உடஞ்சிடும். கமான் கமான் கமான், சீக்கிரமா பண்ணு மோனா. நீ டென்ஷன் ஆகாத லிசா, நம்ம கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். மாம் வர்றக்குள்ள முடிச்சிடலாம். வாவ், நம்ம நினைச்ச மாதிரியே இது ரொம்ப எக்ஸலென்ட்டா வந்திருக்கு. ஹே கைஸ், பாத்தீங்களா, இனிமேல் உங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் எங்களுக்கு சுத்தமா இருக்காது. போங்கக்கா போங்க, உங்க டிஸ்டர்பன்ஸ் கூட எங்களுக்கு இருக்காது. ரொம்ப நல்லது தான் பண்ணிருக்கீங்க நீங்க எங்களுக்கு. டே சிண்டு, நீ வேற ஏற்கனவே அவங்க கோபத்துல இருக்காங்கடா. இந்த சிண்டு எப்படி பேசுறான் பாத்தியா? இவன் கிட்ட நமக்கு என்ன பேச்சு வேண்டி இருக்குமோனா? நீ வா, நம்ம உள்ள போலாம். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குக்கா. இவங்க ரெண்டு பேத்துடைய தொந்தரவு இனி நம்மளுக்கு சுத்தமா இருக்காது. ஜாலிதான். டேய் பப்ளூ, பண்டி, அந்த செவத்தியே பாத்துக்கிட்டு இருக்காம ரெண்டு பேரும் உள்ள வாங்க. என்னடா இந்த மோனா ஓவரா பேசிட்டு போறா? பேசாம செவத்த உடைச்சிடலாமா? நீ வேற ஏன்டா, நம்ம உடைக்காமையே நம்ம தான் உடைச்சோம்னு சொல்லிடுவா. இதுல நம்ம வேற உடைக்கணுமா? அதெல்லாம் ரொம்ப தப்பு. நீ பேசாம உள்ள வா. ரோஸ், மோனா
அலிசாவுடைய மாம் வந்து நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒருவேளை நம்ம தான் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணணும்னு நினைப்பாங்களோ? கமான் லில்லி, அவங்க மாம் ரொம்ப நல்லவங்க, நம்ம எடுத்து சொன்னா அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க, நீ டென்ஷன் ஆகாத. ஓகே சரி, நீ உள்ள வா. ஓ மை காட், ஜஸ்ட் ஒன் டே ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றக்குள்ள லில்லி வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் நடுவில் இவ்வளோ பெரிய வால் யாரோ வச்சிருக்காங்களே, இது யார் பண்ணின வேலையாக இருக்கும், ஒன்றுமே புரியலையே. ஒருவேளை லில்லி மோம் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா? இந்த கேக்டஸ் கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஹே கேக்டஸ், இந்த வாலை யார் வச்சா, எதுக்கு வச்சா? இந்த செவத்தை மோனாவும் லிசாவும் சேர்ந்து தான் கட்டினாங்க. பண்டி, நான்சி, சிண்டு, சோட்டு இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கட்டி முடிச்சாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வர்றக்குள்ளே கட்டணுங்கிறக்காக ரொம்ப வேக வேகமாக கட்டிட்டு இப்போ அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு வெளியில் போயிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஓ மை காட், இந்த மோனாவும் லிசாவும் கொஞ்சம் கூட மாறவே மாட்டேங்கிறாங்களே. அட்லீஸ்ட் இவ்வளோ பெரிய செவரை கட்டுறக்கு முன்னாடி என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு அவங்களுக்கு தோணலையே. இதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் உண்டு. முதல்ல இந்த வாலை இடித்து எரிய போகிறேன். நானும் லில்லி மாமும் 10 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். இந்த வால்ஆல எங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் தான் வரும். அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வரட்டும், என்கிட்ட கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கு. என்னால இதை நம்பவே முடியல, இந்த செவரை அதுக்குள்ள யாரு உடைச்சது? மோனா, கொஞ்சம் சீக்கிரமா வா மோனா, பின்னாடி ஏன் இவ்வளோ ஸ்லோவாக வந்துகிட்டு இருக்க? எதுக்கு லிசா கத்திக்கிட்டே இருக்க? ஓ மை காட், என்னால இதை நம்பவே முடியல, நம்ம கட்டின செவத்தை அதுக்குள்ள இந்த பண்டி கேங் இடிச்சு தள்ளிட்டாங்களா? எனக்கு அப்பவே நினைச்சேன். ஹே பண்டி, நான்சி, ரெண்டு பேரும் நாங்க கட்டின செவத்தை இடிச்சுட்டு உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டிவி பாத்துட்டு இருக்கீங்களா? ரெண்டு பேரும் இப்ப வெளியில வர போறீங்களா இல்ல நான் உள்ள வரட்டுமா? எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்ப என்ன கூப்பிட்டீங்க? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்களே கட்டுனீங்க, இப்ப நீங்களே இடிச்சு தள்ளிட்டீங்களா? என்ன பண்டி விளையாடுறியா? நாங்க கட்ட செவத்தை நாங்களே இடிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ, நான்சி, லில்லி எல்லாரும் சேர்ந்து தான் இந்த செவத்தை இடிச்சிருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும். என்ன பண்டி சத்தம்? ஐயோ, செவத்தை அதுக்குள்ள இடிச்சிட்டாங்களா? இந்த மோனாக்கும் லிசாக்கும் வேற வேலையே இல்ல. என்ன நான்சி, எல்லாரும் பேசி வச்சு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? இடிக்கிற மாதிரி இடிச்சிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத, ஒழுங்கா செவத்தை கட்டி கொடுத்துருங்க. ஏ மோனா லிசா, உங்க அம்மாக்காக பாக்குறேன், ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க, நாங்கெல்லாம் செவத்தை இடிக்க கிடையாது. இரு பண்டி, கேக்டஸ் கிட்டயே கேட்டலாம், நீ சொல்லு கேக்டஸ், இந்த மோனாவும் லிசாவும் தானே இந்த செவத்தை இடிச்சாங்க, நீயே சொல்லு. இல்ல பாஸ், இதை யார் இடிச்சாங்கன்னு நான் சொல்லட்டுமா? மோனாலிசாவுடைய மம்மி தான் இடிச்சாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ரொம்ப கோபப்பட்டாங்க. என்னால் இதை சுத்தமாக நம்ப முடியல. இப்போவே எங்கள் மம்மியை கூப்பிட்டு இந்த கேக்டஸ் போய் தான் சொல்கிறேன், நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். மம்மி, மம்மி, கொஞ்சம் சீக்கிரமாக வெளியில் வாங்க மம்மி. கூப்பிடுங்க கூப்பிடுங்க, எங்களுக்கு என்ன பயமா? நாங்கள் இடிச்சிருந்தா தான் நாங்கள் பயப்படணும், நீங்களே இடிச்சிட்டு எங்கள் மேலே பழி போடுறீங்களா? ஹே மோனா, லிசா வந்துட்டீங்களா? வீட்டில் இருக்காமல் எந்த ஃப்ரெண்டை பார்க்குறக்கு வெளியில் போயிட்டு வர்றீங்க? அதை விடுங்க மம்மி, இந்த வாலை நீங்க தான் இடிச்சீங்கன்னு இந்த கேக்டஸ் போய் சொல்லுது. நாங்க கஷ்டப்பட்டு கட்டின வாலை நீங்க இடிக்கலன்னு சொல்லுங்க மம்மி அந்த கேக்டஸ் கிட்ட. கமான் மோனா, கேக்டஸ் எதுக்காக போய் சொல்ல போகுது? நான் தான் இந்த வாலை இடித்தேன், என்கிட்ட கேட்காம எதுக்காக கட்டினீங்க இந்த பெரிய வாலை? நானும் லில்லி மாமும் எவ்வளோ இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம்னு உனக்கு தெரியுமா? மம்மி, நீங்கள் தான் இடிச்சிங்களா? நானும் மோனாவும் ஒன் ஹோல் டே கஷ்டப்பட்டு இந்த பெரிய வாலை கட்டியிருக்கோம், அதை எப்படி மம்மி எங்ககிட்ட கேட்காமையே இடிச்சிங்க? ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு கட்டணும்னு தோணுன உனக்கு உங்கள் மாம் கிட்ட ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணி பெர்மிஷன் கேட்கணும்னு தோணலையா? இந்த வாலை இடிக்கிறதுக்கு மட்டும் நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? நான் அப்பவே சொன்னேன் ஆண்டி, உங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு தடவை பெர்மிஷன் கேட்டுட்டு பண்ணேனே, இவங்க கேட்கவே இல்ல ஆண்டி. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ மோனா, எதுவா இருந்தாலும் உங்க மம்மி கிட்ட ஒரு தடவை சொல்லி பெர்மிஷன் கேட்டுட்டு தான் பண்ணணும். இங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம ரெண்டு பேரும் முதல்ல உள்ள வந்து படிக்கிற வழிய பாருங்க, என்ன கோவப்படுத்தி பார்க்காதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கிளாசிக் மினி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க புதுசா வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ, பாய்.